நம் அருகே மண்ணில் புதைந்த புதைப்படிம கல்மரத்தை தேடும் பணி அகழாய்வு பணியைப் போல நீண்டு வருகிறது. குன்னம் பகுதியில் நீரோடை ஒன்றின் குறுக்கே 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை அமைக்கும் போது பல கோடி ஆண்டுகள் பழமையான கல்மர புதைப்படிமம் மண்ணில் புதைந்து விட்டதாக செய்தி வெளியானது. இதனையடுத்து வருவாய் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். நேற்று முன்தினம் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது 7 அடி நீளமுள்ள கல்மர படிமம் சேதமின்றி இருப்பது கண்டறியப்பட்டது. அதனை நேற்று மீட்க முயன்ற போது கல்மரத்தின் மற்றொரு புறம் பாறைகளுக்கு அடியில் இருப்பது தெரிய வந்தது. அந்த இடத்தை நீரில் கழுவி சுத்தம் செய்த போது கூடுதலாக 4 அடி நீளத்திற்கு கல்மரம் இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் ஆச்சரியமடைந்தனர். புதைப்படிம கல்மரமத்தின் எஞ்சிய பகுதி பாறைக்கு அடியில் புதைந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் இன்றும் தேடுதல் பணியை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்வது கடினம் என்பதால் கல்மரம் அமைந்துள்ள நீர் ஓடை பகுதியிலேயே அதை கம்பி வேலி அமைத்து பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.